other way they can stop me now. Hello guys, welcome back to Hifi Hollywood. In this video, top 10 car race movies. நிறைய பேருக்கு கார் ரேசிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மூவிஸ் எல்லாத்துலேயுமே வேறு லெவல் கார் சேசிங் ஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட பெஸ்ட்டான மூவிஸை தான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸில் மூணு மூவிஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட நேம் ஹைஃபி ஹாலிவுட், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 டர்போ. 2013 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஹீரோ வந்து ஒரு நத்தை. இந்த நத்தை வந்து மற்ற நத்தையும் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. இந்த நத்தை வந்து கார் ரேஸ் பைத்தியம். ஆக்சிடென்ட்டில் அந்த ஸ்னெயிலுக்கு வந்து டர்போ பவர் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்த நத்தை இப்போ மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஸ்பீடப் ஆகக்கூடிய இந்த பவர்ஸை வச்சுக்கிட்டு டர்போ ஃபார்முலா கார் ரேசிங்கில் கலந்துக்கிட்டு எப்படி ஜெயிக்குதுங்கிறதா இந்த படத்தோட கதையே. செம்மையான என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் படம் உங்களுக்கு கிளியராக புரியும். படம் சூப்பராக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4. நம்பர் 9, ஹெர்பி ஃபுல்லி லோடட். 2005 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயின் மேகி வந்து கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா ஒரு பழைய வேர்ல்ஸ் வாகன் பீட்டில் காரை கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாரு. இந்த காரோட பேர் தான் ஹெர்பி. இது வந்து சாதாரணமான கார் கிடையாது. இந்த காருக்கு வந்து உயிர் இருக்குது. ஹெர்பி காரும் ஹீரோயினும் இதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த ஹெர்பி கார் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே பல ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து செம்மையாக ரேஸ் கார் ஓட்டுவாங்க. இதுக்கப்புறம் ஹெர்பி அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் கார் ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தை 90 கிட்ஸ் நிறைய பேர் சன் டிவியில் போடுறதை பார்த்துருப்பீங்க. சூப்பரான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 4.9. நம்பர் 9, கான் இன் 60 செகண்ட்ஸ். 2000 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ நிக்கலஸ் கேஜோட தம்பி வந்து வில்லங்கட்ட ஒரு டீலை போட்டு அதை முடிக்க முடியாமல் வில்லங்கட்ட மாட்டிகிட்டு இருக்கான். தம்பி பிரச்சனையில் இருக்கிறத கேள்விப்பட்டு வில்லனை போய் ஹீரோ பார்க்குறாரு. வில்லன் வந்து உன் தம்பி எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சொன்ன வேலையை செய்யலை, இன்னும் 4 நாள் 50 கார்ஸை திருடி நான் என் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும், இதுக்கப்புறம் நான் எங்கே போய் வேலை செய்ய ஆள் பிடிக்கிறது, இந்த வேலையை நீ தான் செய்யணும் இல்லைனா உன் தம்பியை போட்டு தள்ளிடுவோம்னு சொல்கிறான். வேற வழி இல்லாமல் ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஹீரோவோட பழைய டீமை ஒன்று சேர்த்து 4 நாளில் 50 கார்ஸை எப்படி திருடுறாங்க, தம்பியை வில்லங்கட்டிருந்து ஹீரோ காப்பாற்றுறாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். சூப்பரான படம். சேசிங் ஸ்டன் சீன்ஸ்லாம் படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இந்த படத்தை தமிழில் காப்பி அடிச்சிருக்காங்க. நேம் தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5. நம்பர் 7, டேஸ் ஆஃப் தண்டர். 1990 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கார் ரேஸ் நடக்கிற இவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு கம்பெனி தான் செவரலேட். இந்த காரோட பிராண்டுக்கு வந்து ஒரு திறமையான டிரைவரை தேடிட்டு இருக்காங்க. ஓப்பன் வீல் ரேசிங்கில் திறமையாக கார் ஓட்டுற நம்ம டாம் குரூஸை இந்த பிராண்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பிராண்டுக்காக இந்த ரேஸில் கலந்துக்கிறாரு. இந்த ரேஸ்லேயே இன்னொரு திறமையான டிரைவரும் இருக்கார், நம்ம டாம் குரூஸ் அப்புறம் இந்த டிரைவர். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிற போட்டி உண்டாகுது. இதுக்கப்புறம் நடக்கிற வெறித்தனமான ரேசிங் தான் இந்த படத்தோட கதையே. முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் மூவி, ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேஸ் தான். செம்மையாக இருக்குது இந்த படம். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6. நம்பர் 6, நீட் ஃபார் ஸ்பீட். 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஒரு கார் மெக்கானிக் அண்ட் செம்மையாக ரேஸ் கார் ஓட்டுவார். வில்லன் ஹீரோ கிட்ட ஒரு காரை ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஹீரோட தம்பி வந்து வில்லங்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி நோஸ் கட் பண்ணி விட வில்லன் காண்டாயி என்னடா நீ பெரிய இவனா வாடா ரேஸ் வச்சுக்கலான்னு கூப்பிட்றான். நம்ம ஹீரோ அவரோட தம்பி அப்புறம் வில்லன் மூணு பேருக்குமே ரேஸ் நடக்குது. இந்த ரேஸில் வில்லன் ஹீரோட தம்பியோட காரை இடிச்சிடறான். இந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோட தம்பி இறந்தே போயிடுறாரு. இதுக்கப்புறமா ஸ்பீடாக கார் ஓட்டினதுக்காக ஹீரோ பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன ஹீரோ வில்லனை எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். நீட் ஃபார் ஸ்பீட் கேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும். வேறு லெவலில் இருக்குது. கார் ரேஸில் அட்டகாசமாக இருக்கும். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4. நம்பர் 5, டெத் ரேஸ். 2008 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ ஜேசன் ஸ்டேத்தம் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி முக்கியமான கைதிகளை அடைச்சி வச்சிருக்க நடுக்கடலில் இருக்க ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த ஜெயிலோட கண்ட்ரோல் மொத்தமும் வில்லிக்கிட்ட தான் இருக்குது. அவன் இந்த ஜெயிலுக்குள்ளே கார் ரேஸ் நடத்தி அதை இன்டர்நெட்டில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஜேசன் ஸ்டேத்தமை மீட் பண்ணி ஃப்ராங்கஸ்டைன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு பதிலாக நீ ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சேன்னா உன்னை இந்த ஜெயிலிருந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோக்கு வில்லி ஆஃபர் கொடுக்குறான். நடக்க போகிற இந்த ரேஸில் ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். வெறித்தனமான ரேஸ், கார்ஸை வச்சு பயங்கரமாக ஸ்மாஷ் பண்ணுவாங்க. படம் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4. நம்பர் 4, பேபி டிரைவர். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோட பேர் வந்து பேபி. பேபி வந்து அட்டகாசமாக கார் ஓட்டுவார். கார் ஓட்டுறதுல ஹீரோவை அடிச்சுக்கவே முடியாது.
ராபரி பண்றதுக்கு ஒரு கேங்கே இருக்கு. அந்த கேங்க்கு பிளான்லாம் போட்டு தரது கெவின் ஸ்பேசி தான். இவர் தான் அந்த கேங்கோட லீடர். இவர்கிட்ட தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திருட போற ஆளுகளை போலீஸ்ல மாட்டாம கூட்டிட்டு வர்றதா பேபிக்கு வேலையே. இந்த கும்பல் திருடு மட்டும்தான் பண்றானுங்கன்னு பார்த்தா கொலையும் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த கும்பல் கிட்ட இருந்து விலகணும்னு சொல்லி டிசைட் பண்றாரு. ஆனா இந்த கும்பலோட லீடர் கெவின் ஸ்பேசி வந்து, நீ இந்த கும்பல் இருந்து விலகணும்னு நினைச்சனா உன் வீட்டில் இருக்க கிழவனையும் உன்னோட லவரையும் போட்டு தள்ளிடுவோம்னு சொல்றான். இந்த திருட்டு கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ அவர் தாத்தாவையும் லவரையும் எப்படி காப்பாற்ற போறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இந்த படம் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இந்த படத்துல வர ஸ்டன்ஸ் அண்ட் சேசிங் சீன்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்கும். இதுக்காகவே நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். வேற லெவல் மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.6. நம்பர் 3, கார்ஸ். 2006 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரேஸ் காரான லைட்னிங் மெக்வீன் கலிபோர்னியாவில் நடக்க போகிற சாம்பியன்ஷிப் ரேஸில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. பட் ஒரு சில பிரச்சனைகளால் லைட்னிங் மெக்வீன் வந்து வழிமாறி போய் ரேடியேட்டர் ஸ்ப்ரிங்னு சொல்லக்கூடிய ஒரு டவுனையே அலங்கோலம் பண்ணிடுது. இந்த டவுனில் பண்ண சேதங்களை சரி பண்ணாதான் ரேஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு மெக்வீன் தள்ளப்பட்டிருக்கு. தன்னால் சேதமான டவுனை சரி பண்ணி ரேஸில் கலந்துக்கிட்டு லைட்னிங் மெக்வீன் ஜெயிச்சுதா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அனிமேஷன் மூவிஸ்லேயே ஒரு செம்மையான படம். கார் ரேஸில் வேற லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.2. நம்பர் 2, ஃபோர்ட் வர்சஸ் ஃபராரி. 2019 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபோர்டு கார் கம்பெனியோட சேல்ஸில் டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபோர்டு கம்பெனி வந்து ஃபெராரி கார்ஸுக்கு இனியாக நம்மளும் ஒரு ஹை பவர் காரை உருவாக்கி அந்த காரை ரேஸ் இவெண்ட்ஸில் கலந்துக்க வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பிராண்டும் பாப்புலர் ஆகும், சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஃபோர்டு கம்பெனி கேரல் செல்பிங்கிற ஆட்டோமோட்டிவ் டிசைனரை வேலைக்கு வைக்கிறாங்க. கேரல் செல்பி வந்து ரேஸ் கார் அண்ட் மெக்கானிக்கான தன்னோட ஃப்ரெண்டையும் கூட சேர்த்துக்கிட்டு ஃபெராரி காருக்கு இனியான ஒரு காரை எப்படி உருவாக்குறாங்க, அந்த காரை வச்சுக்கிட்டு ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சாங்களே இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். செம்மையான படம். பட் இந்த படம் தமிழ் டப்பில் இல்லை, ஃபேன் டப்பில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் சொல்லி விட்டுறாதீங்க. அட்டகாசமான படம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 8.1. நம்பர் 1, ஃபாஸ்ட் 5. 2011 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம டாம் டொராட்டோ வந்து போலீஸ் கஸ்டடியிலிருந்து தப்பிச்சு தங்கச்சி மியா அப்புறம் பால் வாக்கர் அப்புறம் ஹீரோ இவங்க மூணு பேருமே இப்போ ரியோ கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இந்த கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய மாஃபியா தான் வில்லன் ரைஸ். இவன் வச்சிருக்க 100 மில்லியன் பணத்தை அடிக்க டொராட்டோ முடிவு பண்ணுறாரு. ஸோ இதுக்காக திறமையான ஒரு டீமை உருவாக்குறாரு. பட் ஒரு சிக்கல் என்னென்னா, வில்லன் அவனோட மொத்த பணத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்கான். இந்த பணத்தை அடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதே ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த நம்ம டாமை பிடிக்கிறக்காக நம்ம ராக் ரியோக்கு வந்திருக்காரு. ராக்கோட டீமை சமாளித்து, போலீஸை சமாளித்து, வில்லனோட ஆளுகளை சமாளித்து நம்ம டாம் டொராட்டோட டீம் வில்லனோட 100 மில்லியன் பணத்தை எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்சைஸ்னாலே காஸ் தான். வேற லெவல் கார் சேசிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.3. கைஸ், இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கு. இதுல என்னோட ஃபேவரட் மூவி ஃபாஸ்ட் 5 அண்ட் பேபி டிரைவர். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மூவிஸ் ரிவ்யூ பண்றேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை பை கைஸ்.